ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி தீபா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ, வாங்க என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வழி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பொருள் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து கிடைக்கும். நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நம்ம கனெக்டடாக இருக்கலாம். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனிங் டேபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஃபர்னிச்சர் பெட்டு பற்றி போட்டுட்டு இருக்கும் போது நீங்கள் வந்து டைனிங் டேபிள் காட்டுங்கக்கா அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10,752. இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில், அண்ட் கீழெலாம் வந்து ஸ்டீல் சேர் ஸ்டீல்ஸ் அண்ட் லெக்ஸ்லாம் வந்து ஸ்டீல்ஸில் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இது ரொம்பவே அஃபோர்டபிள் அண்ட் ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு, ரொம்ப இடம் அடைக்க வேண்டாம், எங்கள் வீட்டில் நாலே பேர் தான், ரெண்டு பேர் அப்படிங்கும் போது இது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த டேபிள் இன்னுமே ரொம்ப ஒரு அழகான ஒரு டேபிள். மேலே பார்த்தீங்கன்னா காஃபி கப் மாதிரி வச்சுட்டு, மேலே மட்டும் உங்கள் கிளாஸ் அண்ட் கீழெல்லாம் ஸ்டீல் அண்ட் சேருமே உங்களுக்கு ஸ்டீலில் இருக்குது. கீழெல்லாம் வந்து உங்களுக்கு ரப்பர் நாப் கொடுத்துருக்காங்க, ஸோ தட் உங்களுக்கு கீராத டைல்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா. ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உடன்லேயும் இருக்கும், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு வெயிட். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி வுட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு வேணுங்கிறது என்ன உட்ல நீங்கள் வைக்கலாமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு தேக்கில் வேணும்னா தேக்கில் அந்த கால் அந்த மாதிரி வச்சுக்கலாம். மேலே வந்து பிளைவுட் அண்ட் மல்டி வுட்டில் தான் போட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி மேலே கிளாஸ் அண்ட் ஸ்டீல் சேர்ஸ் அந்த ரப்பர் நாப்ஸ் மாதிரி இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் ஒரு பிளாக் கண்ணாடி, அதில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,575 ஆஃபரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடி ஆஃபரில் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. திருச்சிக்குள்ளே அப்படிங்கும் போது உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் வந்து குஷன் அண்ட் மேலே வந்து உங்களுக்கு கண்ணாடி, கீழே ஸ்டீல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் உட்டனில் போகலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 25,000 உங்களுக்கு 21,000 ஆஃபரில் ப்ரைஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து உங்களுக்கு அழகான அந்த கிளாஸ்லேயே வந்து உங்களுக்கு ஒயிட் அண்ட் மெரூன் கலர் மாதிரி அண்ட் சைடில் வந்து உங்களுக்கு உடன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மேலே கிளாஸ் பிளெயின் கிளாஸ் அண்ட் கீழே வந்துட்டு உங்களுக்கு உடன் லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு குஷன் சீட்ஸ் அண்ட் கீழே வந்து உடன் லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டனில் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 16,000 உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ ரொம்ப சாஃப்ட் அண்ட் நல்ல ஒரு மெட்டீரியலில் இருக்குது. நிறைய பேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தால் அது ஒரு இடம் அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காக கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12,000 தான், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குட்டியாக இருந்தால் போதும், ரொம்ப இடம் அடைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, சின்ன ஃபேமிலி அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஈவன் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங் இருந்தால் அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி டேபிள் சேர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. 10,000. ஸோ 10,965 நம்ம உடன் போகும்போது இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ உடன் ஏன் அப்படிங்கும் போது உங்களுக்கே தெரியும், அது நல்ல உங்களுக்கு பெருசாக இருக்கும், நிறைய இது பண்ணலாம். ஸோ ஒரு பெரிய ஃபேமிலிக்குன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன நியூக்ளியர் ஃபேமிலி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தாராளமாக போதும், உங்களுக்கு இடம் அடைக்காது. மோரோவர் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்கு, வெயிட்டாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக நம்ம வந்துட்டு ரெண்டு நாள் ஒருத்தரை கூட ஈஸியாக நகர்த்திட்டு போயிடலாம் அந்த மாதிரி இருக்கும். ஈஸியாக நீங்கள் எந்த இடத்துல வேணால் மூவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்படி நம்ம வந்து மரம் அப்படிலாம் நம்ம வைக்கும் போது அதுக்கு ஒரு ஆள் நம்ம தேடணும், கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஹெல்ப் இல்லாமல் நம்ம இன்னொரு இடத்துல மூவ் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது ரொம்ப ஈஸியாக நம்மளே இது பண்ணிக்கலாம், ரொம்ப வெயிட்லெஸ் அண்ட் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடனில் கிளாஸ் டாப் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்துட்டு மேலே கிளாஸ் வச்சுட்டு கீழே வந்து உங்களுக்கு உடனில் கொடுத்துட்டு சேர்ஸுமே உங்களுக்கு உடன் சேர்ஸ் அண்ட் உடன் லெக்ஸு அண்ட் கீழே இருக்க பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உடனில் வேணும், எங்களுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய ஃபேமிலி இருக்குது, இந்த மாதிரி எங்களுக்கு பெருசாக நிறைய தேவைப்படும் அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு குடோன், சொந்த குடோன்லேயே அவங்க பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி நல்ல உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு கம்மியாக கிடைக்கும் அண்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி.
இந்த மாதிரி டேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6 chairs வச்சின இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15,000, உங்களுக்கு வந்து 6,000 வந்து ஆஃபரில் கிடைக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு நல்ல மேலே வந்து ப்ளைவுட் தான், எல்லா இதுலேயுமே உங்களுக்கு வந்து ப்ளைவுட் தான் வந்து பண்ண முடியுமா, வந்து மிக்ஸ்டு வுட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. கீழே வந்து உங்களுக்கு தேக்கில் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கீழே கால் அந்த சேர்ஸ் அதெல்லாம் வந்து அதில் பண்ண முடியும், மேலே வந்து எப்போவுமே அது வந்து ப்ளைவுட்டில் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஓபல் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப், அதுக்கப்புறம் ஈவன் ஸ்கொயரில் கூட வந்து உங்களுக்கு டைனிங் டேபிள்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு பிடிச்ச ஷேப்ஸ் அண்ட் நமக்கு பிடிச்ச சைஸ், நம்மளோட வீட்டில் எந்த அளவுக்கு எங்கே வச்சா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியாக நம்மளால் எதை வந்து இது பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே எல்லாமே இருக்குது. எனக்கு ரொம்ப குட்டியாக இருந்தால் போதும், நான் ஈஸியாக நகர்த்திக்கிறதுக்கு எனக்கு இதாக இருக்கணும், எனக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஸ்டீல் பக்கம் போகலாம். இல்லை எனக்கு ரொம்ப பெரிய ஃபேமிலி, எனக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமாக இன்னும் கொஞ்சம் நல்லா அது பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கணும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உடன் அண்ட் கொஞ்சம் கிளாஸியாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் டாப்பில் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கிற மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கணும், எனக்கு ரொம்ப இதெல்லாம் தேவையில்லை, நார்மலாக சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரவுண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் தான் இந்த மாதிரி ரவுண்ட் டேபிள்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். மோஸ்ட்லி வீட்டில் வந்து நம்ம ஸ்கொயர் இல்லைன்னா ரெக்டாங்கிள் இதுதான் டைனிங் டேபிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, ரவுண்ட் டேபிள் ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. அண்ட் சேர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் உங்களுக்கு இருக்குது, 20,000, 30 ஏன் அப்படின்னு வந்து உடனே போகும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி ப்ரைஸில் வரும். அண்ட் ஆஃபர் இருக்குது உங்களுக்கு, ஆடி ஆஃபரில் வந்துட்டு இது வந்துட்டு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் சேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டச் இருக்குது, இந்த மாதிரி இதில் பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்த நம்ம ஒரு பாரம்பரியமாக இருக்கிற அந்த டச் தெரியுது. இன்னும் கிளாஸியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகலாம். ஈவன் இது உடன்லேயே வச்சுட்டு இன்னுமே கொஞ்சம் கிளாஸியாக இருக்கணும் அப்படின்னா சேர்ஸ்லாம் வந்து ஸ்டீல்ஸில் இருக்குது, மேலே வந்து ப்ளைவுட் அண்ட் கீழே பாடி வந்து அவங்களுக்கு மிக்ஸ்டு வுட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அங்கே அந்த ஸ்ட்ராபெரி வச்சு அந்த ஸ்டீலில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ சைஸ் ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். குட்டியாக இருந்தால் போதும், எனக்கு வந்து எப்போவுமே ரொம்ப குட்டியாக காம்பாக்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், இடம் வந்து அடைக்காத மாதிரி கொஞ்சம் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் எந்த பர்பஸ்க்காக நம்ம வாங்குகிறோமோ அதை மட்டும் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு குட்டியாக இருக்கிறதே போதும். நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, கிச்சன் பார்த்துட்டு இதில் போதுமா பண்ண முடியுமா அப்படின்ட்டு, நமக்கு தேவையானங்கிறது மட்டும் நம்ம வச்சா அந்த இடமே தாராளம் அந்த மாதிரி தான். ஸோ நான் எல்லாமே கொஞ்சம் குட்டியாக கொஞ்சம் காம்பாக்டாக கொஞ்சம் இடம் அடைக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டைனிங் டேபிளில் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக இந்த குட்டி குட்டி டேபிள்ஸ் கூட போதும். இல்லை நம்ம எப்போவும் நிறைய ஸ்டஃப்ஸில் வைப்போம், ஏதாவது நம்ம வச்சுட்டே இருப்போம் அப்படின்னா நம்மளுக்கு ஈவன் கொஞ்சம் பெருசாக தான் தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே அவங்க சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு இது தான், அவங்களே பண்ணுறது. ஃபுல்லாக குடவுன், பெரிய குடவுன் இருக்குது, 1.5 ஏக்கர் ஃபுல்லாக குடவுனில் வச்சு அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அதுவுமே போய் பார்க்குறதுனா பார்க்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லா இதுவுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வெரைட்டிஸ் கேட்குறீங்களோ அந்தளவுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, சூப்பர்வாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்து கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எனக்கு அது ரொம்பவே சந்தோஷம். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர், சீ யூ.